ஜானி படத்துல வந்து ஒரு புது டைரக்டர் அறிமுகம் பண்றோம், வெற்றி செல்வன். அவர் வந்து நம்ம ஜீவா சங்கர் கிட்ட நான் படத்திலிருந்து எமன் வரைக்கும் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். இந்த படத்தில் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் இவர் முன்னணி நடி இயக்குநர்களை ஒருத்தர் வருவாருங்கிறது என்னுடைய கணிப்பு. வாழ்த்துக்களும். இதில் வந்து முக்கியமாக ஆனந்தராஜ் சார் வந்து வழக்கமாக காமெடியிலையும் பின்னுவார், வில்லனிலையும் பின்னுவார். ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவர் வந்து இந்த படத்தில் இருக்கிறது ஜானிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது காரணம் என்னென்னா, அவருடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். நான் என்ன தான் டைலாக் எழுதியிருந்தாலும் அதை உள்வாங்கி அவருடைய ஸ்டைலில் வித்தியாசமாக சொல்லி அந்த கேரக்டர் எங்கேயோ கொண்டு போகிற லெவலுக்கு பண்ணியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு சீன்லேயுமே அவர் வந்து ரசித்து ரொம்ப சிரமப்பட்டு இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்தபடியாக இந்த படத்தில் கதாநாயகி சஞ்சிதா ஷெட்டி. சஞ்சிதா ஷெட்டி வந்து இந்த படம் ஒரு மிக திறமையான ஒரு நடிகைங்கிறத வந்து பறைசாட்டும், அதாவது சொல்லும். இந்த நடிகை வந்து ஏன் இவ்வளோ நாளாக நிறைய படங்களில் மிஸ் பண்ணிட்டோங்கிற நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்தளவுக்கு இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கைதேர்ந்த ஒரு 20-30 வருஷத்தில் இருக்க நடிகைக்கு உண்டான அவ்வளோ டேலண்டோடு அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சார் இதில் ஒரு முக்கியமான வேஷம் பண்ணியிருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் டைக்கூனா. அவர் படம் பார்க்கும்போது, அவருக்கு ஆக்ட் பண்ணும்போதே பார்க்கும்போது ஒரு சிவாஜி சாரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவரோட சேர்ந்து நான் 2 படம் பண்ணியிருக்கேன், அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி அவர் பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது அவரை பார்க்க மாதிரி இருக்கும். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே அவர் வந்து மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆத்மான்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து அதில் உயரமான ஒரு ஆள் தேவைங்கிறதுனால ஆத்மாங்கிற ஒருத்தர் போட்டிருக்கோம். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இதை தவிர நார்த் இந்தியாவிலேருந்து அஷ்டோஷ் ராணா, சயாஜி சிண்டே, இவங்க ரெண்டு பேருமே மிக பிரமாதமாக இவங்க நடிச்சிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. சந்தியா, இவங்க வந்து டிவி சீரியலில் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹீரோயின். இந்த படத்தில் அவங்க ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேரக்டர்னா, இது இந்த கேரக்டர் வேறு யாரும் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்ன்ற லெவலுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எங்களெல்லாம் ஆசித்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரசாந்தை பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை. அது வந்து நானே வந்து பிரசாந்தை போடுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபைட்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு 5 ஃபைட்டுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேகமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பிரசாந்துக்கு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். எப்படி ஒரு ஷாக்கு, ஒரு ஆணழகன் அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்ததோ, அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டரில் இது வந்து ஒரு மிக மிக டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் பிரசாந்துக்கு. இதில் இயக்குன இவங்களோட ஒரு பணி புரிஞ்ச மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஏற்கனவே என்னோடய ஷாக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரசாந்து கூட நிறைய படங்கள் செம்பருத்தி அது இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப அவராவது அக்கறை எடுத்து இந்த படம் வந்து அதை சிரித்து செதுக்கிற மாதிரி அவருடைய கேமரா வச்சு செதுக்கி இந்த படத்தை மிக பிரமாண்டமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதனுடைய எடிட்டர் சிவா, அவரும் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், அவரை நாங்கள் தான் அறிமுகம் பண்ணோம் முதல் படம். இப்போ அவர் 100 படங்களுக்கு மேலே பண்ணிட்டார். ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபைட்ஸ் எல்லாம் பேசுகிற முறையாக இருக்க மாதிரியே பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னணி இசை வந்து சிவரஞ்சன் ரஞ்சன் சொல்லி ஒரு பையன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிக பிரமாதமான பேக்ரவுண்ட் ஸ்கோர். இதில் நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ். அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பிரசாந்த் உங்களுக்கு தெரியும், கிராஃபிக் டிசைனர், கிராஃபிக் டைரக்டர்னு. இதில் உள்ள எல்லா கிராஃபிக்ஸுமே பிரசாந்த் பண்ணது. ஆக மொத்தத்தில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக, சக்ஸஸ்ஃபுல்லான படமாக பிரசாந்துக்கு இருக்கும். இதில் நடித்த நடிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து திரு மணிரத்ன சார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த என்டையர் ஜானி டீமுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் மணி சார், தேங்க்யூ ஃபார் டூயிங் இஸ் ஆனர். டீசர் பார்த்தவங்க எல்லாருமே உடனே ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் டீசர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மாசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் உள்ள போகாமல், படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி ஷாக்குன்னு நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது, அது வரைக்கும் பே படம் யாரும் பண்ணல. ஒரு 20 வருஷம் கேப் இருந்தது. ஒரு பேய் படம் பண்ணால் எல்லோரும் எப்படி பயப்படலாம், எப்படி பயப்படாமல் சொன்னது, எப்படி ஒரு த்ரில்லிங்காக இருக்குமோ,
அது ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வந்து பொன்னர் சங்கர் பண்ணும்போது ஐயா அவருடைய எழுத்தில் நாங்கள் படம் பண்ணோம். அது வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, பட் அது சக்ஸஸ் பண்ண முடியல. பட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர் சீக்வன்ஸு, ஒரு 80,000 சோல்ஜர்ஸு, பெரிய செட்ஸு, பிக் ஸ்டார் காஸ்ட், அது ஒரு ட்ரெண்ட் செட் வந்தது. அதுக்கு ஒரு பாகுபலியில் நிறைய ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ஜானியும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். இப்போ நீ காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, படத்தை தேவையிருந்தால் சாங்ஸ் இருக்கணும், தேவை இருந்தால் காமெடி இருக்கணும், கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கணும்னு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு வி ஹவ் டன் அ குட் ஜாப்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து என் கூட நடித்தவங்க பிரபு சார், ஆனந்தராஜ் சார், ஷேஜி ஷிண்டே, அஷ்டோஷ் ராணா, அதுக்கப்புறம் ஆத்மா, என் கூட கோப் ஸ்டார் சஞ்சய் ஷெட்டி, தேவதர்ஷினி மேடம், அப்புறம் சந்தியா மேம், அதுக்கப்புறம் கல்யாணி மேம், இது மாதிரி நான் சொல்லிட்டு போகலாம். ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க இது எல்லாருக்குமே ஆப்டான ரோல். அதாவது பார்த்தா வந்து இவங்கவங்க இவங்க சின்ன ரோல் பெரிய ரோல் கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் இருக்குது. வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அவங்களுக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் டே கிட்ட கிரேட் ஜாப். அவங்கவுங்க அது அவங்க ஒரு ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பின் பிரில்லியன்ட், இட்ஸ் பின் எஸ்ட் வெல். அவங்களுக்கு டன் அ கிரேட் ஜாப் அண்ட் குட் ஜஸ்டிஸ். அவர் டப்பிங் பார்க்கும்போது, அந்த எஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது, மிக்சிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் எ நைஸ் ஃபிலிம், இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம். அதே மாதிரி என் கூட இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நாங்களும் சாரி இயக்குனர் சார், இயக்குனர் திரு வெற்றி செல்வன் சாரை வந்து ப்ரொடியூசர் தேரன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஒன் மோர் டேரக்டர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த பேனர் ஆஃப் ஸ்டார் மூவிஸ். இஸ் டன் அ குட் ஜாப். வெற்றி செல்வன் சார் வந்து இஸ் டன் தி பெஸ்ட் ஆஃப் இஸ் எபிலிட்டின்னு சொல்லலாம். அண்ட் மிச்சம் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சார் வந்து ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு தெரியும் வி பின் ஒர்க்கிங் டுகெதர் அவர் சொல்லிட்டார். அண்ட் எடிட்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுந்தர், சுப்ரீம் சுந்தர், இது அது வி ஹவ் பின் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் லாட் ஆஃப் மூவிஸும் அதுவும் ஓகே. ஃபைட்ஸ் ஆர் கம் அவுட் வெல். இது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே எவ்ரி டிபார்ட்மெண்ட் தந்த ஜாப் வெரி வெல் தான் சொல்வேன். எண்ட் ஆஃப் த டே வந்து நான் இப்போ இந்த படம் பண்ண காரணம் என்னோடய ஃபேன்ஸ்க்காக, என் மேலே உயிர் வச்சிருக்கிற ஃபேன்ஸ்க்காக அவங்களுக்கு இந்த படம் பண்ணியிருக்கேன், மக்களுக்கு பண்ணியிருக்கேன். படம் வந்து இட்ஸ் ரியலி டவுன் அவுட் வெல், நல்லா இருக்குது. ட்ரெயிலில் பார்த்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ யூ கோயின் ஹாவ் அ குட் ட்ரீட். விரைவில் வந்து நாங்கள் வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண போகிறோம், அடுத்தது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். வெரிங் டு ஷோ டு யூ ஆல். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரம் த ப்ரெஸ், ஃப்ரம் த இன்டர்நெட், எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஆல்வேஸ் கேம் ஏ ஹானஸ்ட் ஃபீட்பேக். படம் நல்லாதான் நல்லா இருக்குன்னு சொல்வீங்க, ட்ரெயிலர் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்வீங்க, அது மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே நல்லா சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எப்படி வந்து என்னுடைய அப்பா ஒன் மோர் படம் எனக்காக பண்ணியிருக்காரு வந்து எப்படியாக இருக்குது, ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு, அது இவ்வளோ பொது செலவில் பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கு மூலியமாக என் நம்பி வச்சுக்கிறேன். தேங்க்யூ. என் குடும்பத்தை சார்ந்தவர்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இறைவன் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஒரு கலை குடும்பம் எடுத்திருக்கிற ஒரு படம், கிட்டத்தட்ட தியாகராஜ் சார், தம்பி பிரசாந்த், நீண்ட காலமாக ஒரு சினிமா அனுபவம் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர், நடிகர், பல வெற்றிகளை கடந்து சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக, சில பேர் வந்து சினிமானா என்னன்னு தெரியாமலே பண்ணுவோம், ஒரு வியாபாரமாக பண்ணுவோம் அல்லது ஒரு வேறு மாதிரி பண்ணுவோம். ஆனால் சினிமா தெரிந்த ஒரு அற்புதமான மனிதராக ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் அதில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ அறிமுகம் பண்ணார் இல்லைங்களா, பாருங்க, மகனை பற்றி சொல்லவே இல்லை. எங்களெல்லாம் பற்றி பேசிட்டு பிரபு சாரை பற்றி பேசினாரு, சாஷின்ட்டை பற்றி பேசினாரு, ஆனால் அவரை பற்றி பேசாமல் ரொம்ப அடக்கமாக விட்டுட்டார். எந்த கதை பிரசாந்துக்கு பொருந்தும்னு தேர்ந்தெடுத்து பார்க்குறபோது இந்த கதை நான் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவர் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டை கேட்கும்போது இன்னும் பெருமையாக இருந்தது. யாருக்கு எந்த கேரக்டருக்கு கரெக்டாக போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு எடுத்தார். இந்த ஜானி என்கிற ஒரு மிக ஆழமான ஒரு டைட்டில், ரஜினி சாருடைய டைட்டில் ஜானி, எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர், ஒரு அற்புதமான டைட்டில், நல்ல பெரிய ஹிட் படம், மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ண படம். அதே பேரில் தம்பி பிரசாந்த் இன்னைக்கு வந்து ஜானி நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதோடு இந்த படத்தில் இணைந்து என்னோடு பணியாற்றிய அனைவருக்கும், பிரபு அண்ணன் வந்து ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, வித்தியாசமான கெட்டப்பில். அவர் நடிப்பை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரோட சின்னவன், அவர் எனக்கு அண்ணன் மாதிரி.
அவருடைய தகப்பனார் எனக்கும் தகப்பனார் மாதிரி கலை குடும்பத்திலேருந்து வந்ததால் அவருக்கு நடிப்பை நாம் வந்து நடித்தார்னு சொன்னால் தப்பு. அது அவருடைய வேலையை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு வித்தியாசமான கெட்டப்பில். அப்புறம் என்னோடு நடித்த இன்னும் பல நடிகர்கள், பாம்பேலேருந்து வந்திருக்கிற ஒரு நடிகராகட்டும், அவர் பேர் என்ன சொன்னீங்க, அசுத்த ஒரு நடிகர் நானா, அப்புறம் வந்து சார் ராணா, அவர் அவருக்கு அப்புறம் வந்து சாய் ஷிண்டே இருக்கார், எல்லாருக்குமே அது அவங்க தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இருந்தது. அப்புறம் ஹீரோயின் இருக்காங்க, சச் எ பியூட்டிஃபுல் ஹீரோயின், அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கேரக்டரில். ஏன்னா ஹீரோயின்னா பாட்டு இருக்கான்னு கேட்பாங்க, இந்த படத்தில் பாட்டு கிடையாது நிச்சயமாக. அப்புறம் சந்தியா, சோனா, இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் வந்து ஒரு மெகா ஸ்டார்ஸ். இப்போல்லாம் ஒரே ஒரு நடிகரை வச்சு அந்த ஒரு நடிகர் மேலேயே கதையை தள்ளுகிற ஒரு வரி கதையை கூட படமாக பண்ணுறாங்க. இது ஒரு வரி கதை தான், ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வந்து போயிட்டே இருக்கும். எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தோடைய ஒளிப்பதிவார பன்னீர் வந்து என்னுடைய நீண்டகால நண்பர், நண்பன்னு சொல்லலாம் உரிமையோட, பட் இருந்தாலும் அவை நாகரிகம் கருதி நண்பர்னு சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான கேமராமேன், எனக்கு மக்களாச்சுனா எனக்கு வந்து எடுத்தவர், அழகாக என்னை எடுத்து காமிச்சவர், ரொம்ப நல்ல நண்பர், ஒன்றா படித்தோம் நாங்கள் இன்ஸ்டியூட்டில். ஸோ அவருடைய வேலையை வந்து அதான் டைரக்டர் சொன்ன மாதிரி ரெண்டு வேலை இருக்கும், ஒன்று தரம் இருக்கணும், அதுக்கான நேரம் எடுக்கும், நேரமும் அதையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு கேமராமேனுக்கு உரிய மரியாதையை வந்து அவர் வந்து கையில் வச்சுருக்கார். அது அவருடைய திறமை, அந்த திறமைக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அந்த படத்தோட இயக்குனர் திரு வெற்றிச்செல்வன், அதாவது அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சது எனக்கு, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து இறந்தானா நேராக சொர்க்கத்தை கொடுப்பார், ஏன்னா அவன் வந்து நரக வேதனை. இன்றைக்கு வந்து ஜெயிப்போமா மாட்டோமா, இன்னும் என் கோணம் பக்கத்தில் என் கண்ணுக்கு தெரிந்து ஜெயித்தவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இன்னமும் அழைஞ்சிக்கிட்டே இருக்கோம், இன்னமும் ஒரு நல்ல இடம் கிடைக்காம நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் திரைப்படத்தை, இதெல்லாம் கலைஞர் நிறைய பேர் தொலைக்காட்சி வந்திருக்கீங்க, நல்ல படத்தை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அங்கீகாரம் தருகிற தமிழ் மக்கள் இருக்கிற வரை சினிமாவை யாராலும் அழிக்க முடியாது. சினிமாங்கிற திரையுலகம் அழியவே அழியாது. எத்தனை கண்டுபிடிக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு கையிலே வச்சு பார்த்துடுறாங்க, நல்ல படமா இது, நல்ல படமா இருந்தால் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அதுல பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. நடிகர் இருக்காங்களா இல்லையா, புது நடிகரா பழைய நடிகரா, பெரிய நடிகரா பெரிய நடிகரா இருந்தா கூட படம் நல்லா இருந்தா ஓரம் வச்சிடுறாங்க, எடுத்து அள்ளி வச்சிடலாம் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் ரசனை மாறி இருக்கிற ஒரு காலகட்டம். என்னை பொறுத்தவரை நேற்று கூட கலை உலகம் சார்ந்த ஒரு விழா நடந்தது. நான் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு வேண்டுகோள், இதை நான் வந்து தயாரிப்பாளர் முன்னால சொல்லிடுறேன், என்னுடைய ஆதங்கம் இது, ஆனால் இதில் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கு வழக்கமாக சென்னை நகரங்களில் இல்லை பக்கத்தில் பார்க்கும்போது வழக்கமாக திரும்பி பார்த்தா சினிமா போஸ்டர் இருக்கும்னு பார்ப்போம், இங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுவாங்களே பார்த்து நல்லா இருக்கும். எங்கள் போஸ்டரோட சைஸ் கேட்டிங்கன்னா 4 ஷீட் 2 ஷீட் இல்லைனா ஷீட், அதான் அதிகபட்சமாக. இந்தன்றது எவ்வளோ பெருசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1-6 அடி இல்லை 7 அடி இருக்கும், இந்த மாதிரி இதோட ரொம்ப சின்னது, இது பெருசு அவ்வளோதான் இருக்கும் எங்கள் போஸ்டர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஜிஎஸ்டி கீழ் பார்க்கிற போது ஒரு போஸ்டரை பார்த்து ஒரு 10 பேர் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா அந்த 10 பேருங்கிற டிக்கெட்டினுடைய ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு போகுது, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் மாநில அரசுக்கு போகுது. இது ரெண்டு வருமானத்தை இழக்குகிற அளவுக்கு இன்றைக்கு எங்கள் போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு அரசியல்வாதிகள் 1 படத்து போஸ்டர் இல்லை 10 படத்து போஸ்டர் கிழிச்சாதான் அவர் ஒரே ஒரு கட்சியோடைய விளம்பரத்தை எழுத முடியும். இப்போ நீங்கள் இந்த கோடம்பாக்கத்தில் முனையில், வள்ளூர் கோட்டை முனையில், தீநகரில், ஜெம்னியில், இங்கெல்லாம் போஸ்டரை பார்த்து பார்த்து பழகணுங்க. சிவிலில் நிற்கிறவங்க போஸ்டரை பார்ப்பாங்க. நான் கேட்பது இந்த போஸ்டரை பார்த்து உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை அழிக்கிறவங்க மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா, இது என்னோட தனிப்பட்ட ஆதங்கம். இந்த போஸ்டருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதில் ஹீரோவோட போஸ்டர் தான் ஒட்ட போகிறாங்க, என் தம்பியோட போஸ்ட் நாளைக்கு பிரசாந்த் போஸ்ட் ஓட்டுவாங்க, இன்னைக்கு இருக்கிற தம்பி விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் எல்லா போஸ்ட்டும் ஓட்டுறாங்க. நான் அவங்களுக்காக நான் பேசுகிறேன். அந்த போஸ்டரை அம்மா உயிரோடு இருக்கிற வரை சினிமா போஸ்ட் மேலே கூட கை வைக்க பயந்தவங்க இன்னைக்கு சினிமாக்காரங்க மேலேயே கை வைக்கலான்ற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு இன்னைக்கு. அதுக்கு யார் காரணம் என்று எனக்கு தெரியவில்லை, யார் மீது பயம் என்ன வெறுப்பு எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த திரையுலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் வருமானம், மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒரு டிக்கெட்டில் ஜிஎஸ்டி போகுதா இல்லையா, அந்த வருமானத்தை தயவு செய்து எங்கள் போஸ்ட் அழிக்கிறவங்களை இனி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் போஸ்ட்டுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம், அந்த போஸ்ட் அடிக்கிறதுக்கும் ஜிஎஸ்டி வாங்குறாங்க, அதை ஒற்ற அந்த தொழிலாளர் இருக்கிறாங்க,
அந்த அந்த போஸ்ட் அடிக்கிற அந்த 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 பிரஸ்ல வந்து லேபர்ஸ் இருக்காங்க. இவ்வளவு பேர் வேலையும் அழிக்கிற மாதிரி ஒரு வேலையை இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் செய்யறாங்க. ஆனால் இந்த அரசியல் கட்சி செவத்துல ஒரு 40 அடி நீளத்துக்கு எழுதுகிற போது அந்த வருமானம், அதனால் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன வருமானம் போகுது? எங்க படத்தை ஒட்டினா ஜிஎஸ்டி வருது, உங்களுக்கு வருமானம் வருது. அந்த வருமானத்தை நீங்கள் உங்க லாபம் எடுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்காக பேசுறேன், அரசாங்கத்துக்காக பேசுறேன். தயவு செய்து இதை செய்ய வேண்டாம். நான் கண்கூட பார்த்தேன், காரை நிறுத்தி பல பேரை கண்டிச்சிருக்கேன், ஏன் போஸ்டர் கிடிக்கிறீங்க? அது ஏன் போஸ்டர் கிடையாது, வேற ஏதோ ஒரு படத்தோட ஹீரோவோட போஸ்டரா இருக்கும். நான் இடையில கூட தம்பி கார்த்திகோட போஸ்டர் ஒருத்தர் கிடைக்கும் போது நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி கார்த்திக் உன் போஸ்டர்லாம் கிடைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடைக்குட்டி சிங்கம் படத்தோடு. அப்போ அதுக்காக நான் கேட்டேன், சண்டை போட்டேன், ஏன் கிடைக்காதீங்க தம்பி, ஏன் கிடைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போஸ்ட் ஓட்டியிருக்கோம், இல்லைங்க வந்து ஓடிடுறாங்க. அப்புறம் நாளை காலில் மிட் நைட்டில் வந்து கிழிச்சிட்டு செவிர பெருசாக புதிய கட்சிகள், இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை கட்சி ஆரம்பித்து, இல்லை 10 நாள் இருக்கும், இல்லை 1 வருஷம் இருக்கும், அவங்களும் செவிர எழுதிக்கலாம். அந்த பயம் விட்டு விட்டது இன்றைக்கு, அவங்க செவிர எழுதிட்டு போயிடுறாங்க. அது எவ்வளோ பெருசு, நீளமாக எழுதுறாங்க. இனிமே செவர் எழுதுனா என் போஸ்ட் ஒட்டுகிற தொழிலாளருக்கும் இந்த செய்தியின் மூலமாக என் திரையுலகத்துக்கு நான் சொல்வதெல்லாம், ஒரு மூத்த நடிகனாக வரைஞ்சாங்கன்னா அடுத்த நாளே அது மேலேயே கொண்டு போஸ்டர் ஒட்டுங்க, அந்த கட்சி தலைவரை சொல்லுங்க, நான் பேசுறேன் நேராக போய், நீங்க செஞ்சது தவறுன்னு நான் சொல்றேன். தயவு செய்து இது ஒரு தொழில், இதை அழிக்கிற நடவடிக்கை யாரும் எடுக்க வேண்டாம் என்பது. இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி இந்த இதை பண்றேன். இன்னும் பர்சனலா பேசணும், நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன், இந்த ஜானியோடைய இந்த பிரஸ் மீட்ல வேண்டாம். அதனால தயவு செய்து கலை உலகம், இந்த திரையுலகம், அது அரசியல் ஆகட்டும் அல்லது வேறு ஆகட்டும், எந்த களமாக இருந்தாலும் எங்கள் தொழிலை அழிப்பதற்கான நடவடிக்கையை யாரும் செய்ய வேண்டாம். இந்த ஜானியோட போஸ்டரும் நாங்கள் இன்னும் கூடிய விரைவிலே வந்து ஆடியோ லான்ச் இருக்குது, அது இருக்குது, ஆடியோ இல்லைன்னா கூட நாங்கள் ரிலீஸ் வரப்போகிறோம். போஸ்ட் ஓட்டுமா, அந்த போஸ்டை கிடைக்கிற வேலையை தயவு செய்து செய்ய வேண்டாம் என்கிற வேண்டுகோளை இந்த கட்சியை சார்ந்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இதை நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும் இதை நாளைக்கு மக்கள் சட்டத்தில் சொல்லுங்கண்ணா. சரிண்ணா அண்ணா, ம் சரிண்ணா. சரி, அப்போ அரசியல் கட்சி எழுதுறாளுமாண்ணா, அதுக்கு என்ன வரி? அதுதான் கேட்கறேன் நானு, எழுதுறதுக்கு நீ யாருன்னு கேட்கறேன். 40 அடிக்கு எழுதுறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கா? கார்பரேஷன்ல அரசியல் கட்சி செவிர பேர் எழுதலான்னு அப்ப கொடுத்துருக்காங்களான்னு கேட்கறேன். சுங்க வரி அங்க வரலாம் கிடையாதுங்க, நான் சொல்றது கேளுங்க. அரசியல் கட்சி செவத்துல எழுதலான்னு சட்டம் இருக்கா? கார்பரேஷன் போட்டிருக்காங்களா காட்டுங்க எனக்கு. போஸ்டர் ஒட்ட வேணாங்க, அப்ப நானே சொல்றேன், நான் சொல்றேன், போஸ்டரும் ஒட்ட வேணாம், செவரும் எழுத வேண்டாம். எதுங்க? சரிங்க, சரி சரி. மிரட்டலே வேணான்ற நான் தான் சொல்ல வரேன். இது வந்து வருமானம், நான் சொல்றது வருமானமா இல்லையா, நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல நான் கேக்குறது, ஒரு போஸ்டரை பார்த்து உள்ள படத்துக்கு இருங்க அண்ணா. அண்ணா பைரவ ரங்கநாதன் யாருண்ணா? இல்ல நேத்து நான் போக முடியல, நான் மன்னிச்சிருங்க, நான் எனக்கு அழைப்பு இல்ல, நான் போக முடியல, இல்ல இதை நான் இதை உங்க மூலமா வைக்கிறேன். இது நாட்டு மக்களுக்கு போத்தானே போகுது, இது அரசியல் கட்சிக்கு தெரியதானே போகுது. நான் கேக்குறது வந்து எங்களுடைய கலை உலகத்தை சார்ந்த, இல்ல இல்ல நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் கார்பரேஷன் கொண்டு வந்த அந்த சட்டத்தை நானும் மதிக்கிறேன். சட்ட சிட்டியில வந்து போஸ்ட் ஒட்டக்கூடாது அப்படின்னா அப்ப செவரை மட்டும் எழுதுறதுக்கு கார்பரேஷன் பர்மிஷன் கொடுக்குதா என்ற பேப்பரை எனக்கு காட்டுங்க. அதனால வருகிற வருமானம் மாநில அரசுக்கு வருதா மத்திய அரசுக்கு வருதான்னு காட்டுங்க. நான் சொல்றது, இந்த போஸ்டரை பார்த்து 20 பேர் 100 பேர் படத்துக்கு போனாங்கன்னா 100 பேரால ஜிஎஸ்டி வரி மத்திய அரசுக்கு போகிறது என்ற கவனத்தை மட்டும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து இந்த படத்திற்கான தயவு செய்து உங்களுடைய நல்ல படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துங்க. இது என்னோட தனிப்பட்ட ஆதங்கம், இது போஸ்டருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் முடிஞ்சு வரப்போறது இல்லை போஸ்டர்ல? நாங்கள் எங்கேயாவது பின்னால இருப்போம், குட்டியா போட்டிருப்பாங்க, ஹீரோ தான் பெருசா இருப்பாரு. நான் ஹீரோக்காக நான் பேசுறேன், என்னுடைய இந்த குரலை ஹீரோக்களுடைய குரலா நான் சொல்றேன். நன்றி, வந்திருந்த அனைத்து ஊடகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு 2020 மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கும், ஒரு கரெக்டா ஆரம்பிச்சு படம் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடிச்சு தெரியாது, ஒரே ஒரு சீக்வன்ஸா அந்த படம், ஒரு சின்ன நிகழ்வு, அந்த நிகழ்வுல இருந்து வெளிப்படுற ஒவ்வொரு சீக்வன்ஸா எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குதுன்றது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் வந்து அது மாதிரி, ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் காட்சியெலாம் அப்படின்னு நினச்சா அது ஒரு சீன் எடுத்தால் கூட ஒரு அது மீனிங் இருக்கக்கூடாது, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். மற்றபடி வந்து இப்போது பிரசாந்த் அண்டு தியாகராஜன் சார் வந்து ஆல்மோஸ்ட்
Yes, my beginning career வந்து தெரியும். So they are of me. Prabhu sir, அவரை பற்றி சொல்ல வேணாம். ஆனந்த் ராஜ் அவர் என்னுடைய கிளாக் நேச்சுரலா இன்ஸ்டியூட்டில். ஸோ அவரை பற்றியும் பெருசாக சொல்ல வேணாம். பட் புது டைரக்டர் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மிக் இந்த பாட் தேங்க்யூ வெரி மச். எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம வெளிச்சத்து வரும். அப்படி ஒரு வாய்ப்பை தேவரஜன் சார் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அது நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அலைஞ்சு தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஒவ்வொரு வருஷம் டைரக்டரும் கஷ்டப்படுறாங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சூழ்நிலாம் ஏற்படுத்தாமல் எமன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு அவங்களா ரொம்ப ஹானர் பண்ணி இந்த படம் கொடுத்தாங்க. கதை இப்போ வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி வித்தியாசமான கதை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் உண்மையிலேயே இது வந்து பிரசாந்துடைய 48 படங்களில் முற்றிலும் வித்தியாசமான படம். அதை வந்து அடித்து சொல்லலாம். இது ஒவ்வொன்றுமே சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. முதல் முறையாக ஒரு பாடல்கள் இல்லாத ஒரு படமாகவும் இது இருக்குது. இந்த கதைக்கு அது தேவைப்படல. சார்ட்ட சொல்லும்போது ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் வந்து டான்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி கூட இந்த கதை முக்கியம். இந்த கதையை நம்ம எந்த விதத்துலையும் கெடுத்துடக்கூடாது. அது சரியான அளவில் வந்து ரசிகர்கள்ட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அது சரி. அது இல்லைனாலும் பரவாயில்ல, கதை ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளை கொண்டு போய் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அவங்களும் ஒத்துக்கிட்டு ஒரு பாடல் இல்லாத படமாக மிக மிக சுவாரஸ்யமான ஒரு படமாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க பிரபு சார் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படம் பார்க்கும்போது ரோல் ஸ்டன்னிங்கான ஒரு ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆனந்த ராஜ் சார் கம்ப்ளீட்டாக இப்போ சமீப கால அவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி சார்ந்த படங்கள் அதிகமாக வருது. இது வந்து பழைய ஒரு ஆனந்தராஜையும் நீங்கள் பார்க்கலாம், இப்போ உள்ள ஆனந்தராஜ் சாரையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கம்பைன் பண்ண ஒரு கேரக்டர் காமெடியாக ஒரு சேம் டைம் சீரியஸாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சஞ்சிதா ஷெட்டி வெறும் யூஸ்வலாக ஹீரோயின் இப்படி வந்து போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ரோல் இது, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆசுதோஷ் ராணா சாயாஜி ஷிண்டே இவங்களும் கேட்க வேண்டியது இல்லை, நல்ல பெர்ஃபார்மர். அவங்களுக்கு கொடுக்குற ரோல் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னோம்னா படம் ரொம்ப ஒரு 2 hours படம் தான் அது. அவ்வளோ சுவாரஸ்யம் இது சமீபத்தில் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதை பார்த்த நண்பர்கள் சரௌண்டிங்கில் பார்த்தவங்க எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற வார்த்தை எல்லாரும் யுனானிமஸாக யூஸ் பண்ணாங்க. ஸோ மணி சார் டீஷர்ட் பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. என்னுடைய முதல் படத்தை வந்து மணி சார் கையால் டீஷர்ட் வெளியிட்டதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கேமராமேன் மிஸ்டர் பண்ணித் அவங்க இருக்காங்க. அதை சில கேமராமேன் குவாலிட்டி இருக்கும், ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இவர் வந்து ஃபாஸ்ட் ரெண்டுமே இருக்கிற ஒரு கேமராமேன். இப்போ ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஆர்ட் டைரக்டர் மிலன் பெரிய லெவலில் இருக்கிறவர், பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தாங்க. அவரும் இந்த படத்துக்கு சின்ன சின்ன இடங்களில் கூட அழகான ஒரு செட்டை போட்டு வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. அதுமாதிரி எடிட்டர் சிவனன் இப்போ டீஷர்ட் பார்த்துருப்பாங்க, டீஷர்ட் பார்த்தவங்க எல்லாருமே கட்டு நல்லா இருக்குன்னு காலையிலேருந்து வர கால்ஸ் எல்லாமே கட்டு நல்லா இருக்குது, படம் வந்து ஒரு புது கலரில் இருக்குங்கிறது நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. ஸோ அவருடைய எடிட்டிங் அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் ரொம்ப ஷார்ட் டைமில் மிரட்டலான ஒரு ஃபைட் அவர் பண்ணியிருக்காரு. படத்தில் 5 fights இருக்குது, ஒன்று ஒன்றும் சுவாரஸ்யமான சுச்சுவேஷனில் வர ஒரு படல்களாக இருக்குது ஃபைட்டாக இருக்குது. அப்புறம் எல்லாமே சொல்லுவாங்க, அதாவது இது யார் சொன்னதுன்னு தெரியல, நான் படிச்சிருக்கேன், ஒரு உதவி இயக்குனர் மறைந்தால் அவரை கடவுள் நேராக சொர்க்கத்திற்கு தான் அனுப்புவார், ஏனென்றால் 2 times நரகத்திற்கு அவனை அனுப்ப தயாரில்லை அப்படின்னு. அப்போ உதவி இயக்குனருங்கிற ஒரு லெவல்லேருந்து ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கான சோர்சஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அதை நான் நல்லா பயன்படுத்தியிருக்கேன் நம்புகிறேன். இது முழுக்க முழுக்க தியாகராஜன் சார் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் வந்து சரியாக பயன்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வரைக்கும் அந்த ரிசல்ட் எல்லாமே பார்த்தவங்க எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகணும், அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ என்னை தவிர அந்த படத்தில் எல்லாமே பிரபலமான நபர்கள் தான், அது டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே புகழ் வெளிச்சத்தில் உள்ளவங்க தான். நான் மட்டும்தான் இந்த படத்தில் புதுசு. உங்களுடைய ஒத்துழைப்பும் அன்பும் சப்போர்ட்டும் இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன ஒளி கீற்று தெரியுங்கிற நம்பிக்கை. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு படுத்துலன்னா இப்போ வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் நடிச்சிருக்க படத்தில்
இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி கேரக்டர் இந்த படத்தில் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் பிரசாந்த் இஸ் அ வெரி குட் கோஸ்டார் அண்ட் அட்ரஸ்டர் ப்ரொடக்ஷன் சார். ஃபஸ்ட்டு படம் நான் நடிக்கிறேன், ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. லைக் வீட்டு மிஸ் பண்ணல, நான் வந்து ஒரு ஹோம்லி ஃபீல் இருந்தது எனக்கு. அண்ட் பன்னீர்செல்வன் சார் வந்து எவ்ரி ஷார்ட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. வெற்றி சாரோட ஃபஸ்ட்டு படம். நான் நிறைய நியூ டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவரோட ஃபோக்கஸ், அவரோட டெடிக்கேஷன் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க போகிறாங்க ஆஃப்டர் ஜானி படம். அண்ட் பிரபு சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆனந்த் ராஜ் சார், ஆல் மை கோஸ்டார், தேங்க்ஃபுல் டு தெம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக எவ்ரி ஷார்ட் எவ்ரி இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பிளெஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தியாகராஜன் சாருக்கு, வெற்றி செல்வன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு வர்றதுக்கு காரணம் கண்மணி சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஹீரோ பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜானி டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த மூவி அண்ட் பிளஸ் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பழனிக்குமார்ண, இந்த படத்தில் பாட்டு வச்சாக்கா கப்புன்னு எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி டென்ஷனான ஒரு படம் அது. ஒவ்வொரு சீன்லேயுமே டென்ஷன் டென்ஷன். நீங்கள் பாட்டு இல்லைன்ற வருத்தமே இருக்காது. இதில் பிரசாந்துக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் கேட்டிங்களே, இப்போ கேள்வி கேட்டிங்களே, இப்போ புரிய தட்டுச்சு. புரியுது சார், ஒரு பாட்டு வச்சுக்கலாமா? இந்த படத்துக்கு வேணால் அடுத்த படம் பாட்டு நிறையா பாட்டு வச்சு எடுத்துருவோம். ஓகே, எஸ் சார். டீசர் பார்க்கலையா சார்? பழனியக்குமார் அண்ணா என்னென்ன நீங்கள் இப்போ காட்டிடணும் டீசர் உங்களுக்கு. வேறு யாராவது ஏதாவது கேட்கணுமா? விஷயங்களா இல்லை, லேட் ஆனதுக்கு வேறு இப்போ நிறைய காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் சொன்னால் சரியாக வராது. இப்போ இந்த கம்பெனியில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இல்லை ஆர்டிஸ்ட் ப்ராப்ளமோ கிடையாது. இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணான்ற பீரியடில் சினிமாவை ஒரு மாதம் வேலை இல்லாமல் நிறுத்தம் இருந்தது, வேலை நிறுத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி, அது வேலை நிறுத்தம் முடிச்சப்பாடு ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிடும்போது எனக்கு வந்து ஆர்டிஸ்டோட பிரச்சனைகளே இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் ஆனந்தராஜ் சார் ஆகட்டும், சந்தியா ஆகட்டும், யார் வேணாலும் எப்போ கூப்பிட்டாலும் அண்ணன் உடனே வரேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவாங்க. அவங்க காலையில் எங்கேயாவது ஷூட்டிங்கில் இருந்தால் கூட நைட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. நிறைய எங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருந்தது. அந்த ஸ்ட்ரைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் நாங்கள் வந்து மறுபடியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் போது ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டாந்தாங்க, நீங்கள் வந்து முதல்ல சென்சார் அப்ளை பண்ணுங்கள், சென்சார் அப்ளை பண்ண ஒரு பாடு க்யூவில் வாங்க, க்யூவில் வந்த ஒரு பாடு நாங்கள் டிசைட் பண்ணுற படங்கள் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும்னு ஒரு கட்டுப்பாடு வந்தது. இதெல்லாம் தான் வந்து ஜானி படத்தினுடைய டிலேக்கு காரணம். நாங்கள் வந்து சென்சார் போகிறதுக்குன்னு அந்த படத்தை எப்படிலாம் பண்ணி இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பண்ணலான்ற விஷயங்கள் நிறையா பண்ணோம். நிறையா சிஜி ஒர்க்ஸ் இருந்தது. இதெல்லாம் பண்ண பாடு இப்போது இந்த வாரம் சென்சார் ஆகிடும். ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணோம். இதை தொடர்ந்து பிரசாந்த் இன்னும் ரெண்டு படங்கள் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய படங்கள். அதில் நிறையா பாட்டுகள் இருக்கும் பழனிக்குமார்ண்ணே, அதை ஆட வச்சிருவோண்ணே. வேறு ஏதாவது பிரசாந்த் சார், பிரசாந்த் சார் மைக் கொடுங்க சார். இந்த தலைப்பு வந்து கருப்பு சிவப்பு வெள்ளாயெல்லாம் இருக்க, உங்கள் போஸ்டர் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்காது, இது எதாவது அரசியலில் சொல்கிற படமா? ஆமாம் சார், இருக்குது சார். அரசியல்னா எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணும், மக்களுக்கு வந்து படம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டைரக்ட் என்ஜாய், அதே மாதிரி இந்த படம் மக்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம். அதான் அந்த கனெக்ஷன். பர்டிகுலராக அந்த கருப்பு சிவப்புக்கு ஏதாவது? ஆமாம் சார், வெள்ளையும் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். டோன்ட் வரி, எல்லா மக்களுக்கும் இது மாதிரி படம் அமையணும். எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க ஐயா? ஐயோ, இதெல்லாம் எங்களுக்கே தெரியல. அந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். டைட்டில் வந்து ஜானி கொடுக்காம நம்மளே வந்து எடுத்துக்க முடியாதுன்னு அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ண அப்ளை பண்ணும்போது அவங்க அதெல்லாம் பார்த்து கமிட்டியில் வச்சு அப்புறம் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இது ஜானி டைட்டில் அப்ரூவ் ஆகி 1.5 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து அந்த பிரச்சனையே வராதுங்க. திருமயரன் படத்தில் சுசி கணேசன் சார் வெற்றி,
இப்படி நீங்க வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் பத்திரிகை சமூகத்துல இருந்து டைரக்டர் எடுக்கிறதுக்கு என்ன சார் ரீசன், கதை நல்லா இருக்கும் அப்படிங்கறது? அப்படி இல்லை சார், நான் வந்து உங்களோட வந்து 40-45 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இது பழனிக்குமாரன் அண்ணன் ஆகட்டும், அதிவீர பாண்டியன் ஆகட்டும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் என்றைக்குமே வந்து ஒரு பத்திரிகை உலகம்னு நினச்சதே கிடையாது. நம் உங்களில் ஒருத்தர் தான் நான் வந்து என்றைக்குமே கருதி இருந்திருக்கேன். இப்போ இதில் யாராவது ஒரு நல்ல கதை வச்சுருக்கா நான் டைரக்டர் ஆகணும்னு வந்தாங்கன்னா உடனே சரின்னு கூப்பிட்டு வச்சேன். நாளைக்கு மொத்தமாக கிளம்பி வந்துடுவாங்க சார் எல்லாம், வரட்டோங்கிறேன் நான். ஏன்னா இப்போ நிறைய கதை பஞ்சம் இருக்குது, நல்ல விஷயங்கள் பஞ்சம் இருக்குது, அதெல்லாம் தீர்த்து வச்சு பிரசாந்த் நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம் நம்ம. சார் மணிரத்னம் சார் என்ன சொன்னாங்க? மணிரத்னம் சார் வந்து டீசர் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப, அதாவது பிரசாந்த் கூட ஏற்கனவே அவர் வந்து திருடா திருடான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும். அது இல்லாமல் அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பிரதர் மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே பிரசாந்த் மேலே உண்டு. அவர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனதே கிடையாது. நான் வந்து கேட்ட உடனே ஒன்றுமே சொல்ல, நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ நான் உடனே பண்ணித்தரேன்னாரு. அப்போது ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம என்றைக்கு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து சண்டே டேட்டு கிடைக்கல, போன வாரம் ஃபுல்லாக டேட்டு கிடைக்கல, ஒரு நாளைக்கு 5-6 ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி தான் 12-3 கிடைச்சது சரின்ட்டு இன்றைக்கி டேட்டு சொன்னேன். அவர் காலையில் வந்து அதை அழகாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு பிரசாந்துக்கு வாழ்த்து சொன்னார். டீசர் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அதை இது அவர் சொல்கிற மாதிரி உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுடைய வாழ்த்துக்களோட மிகப்பெரிய வெற்றி அடையங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஒரு 75 படத்தை கிட்டக்கிட்ட எல்லா லாங்குவேஜும் சேர்த்து வந்துடுச்சுண்ணே அவர் வெற்றிக்கு, அது இன்னும் தெரியல. 48 படம் சார். ஆமாம், இல்லை 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 சார், பிரசாந்தோட கூட படத்தில் நடிக்கும்போது அதுக்கு அவசியம் இருக்கிறது இல்லை. இது என்னை விட ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட் கிடச்சி அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தான் யோசிப்பேன். தவிர அவர் கூட நடிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் வர்றதில்லை. பிரசாந்த் சார் இது என்ன ஜானர், ரொம்ப பிளாங்கா இருக்கு, என்ன வரீங்க சார்? இப்போதான் பிளாக் ஒயிட்டு வேணும் ரெட்டு பார்த்துருக்கீங்க, அடுத்த ட்ரெயில வரும்போது ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து எல்லா கலருமே பார்ப்பீங்க. இப்படி கண்டிப்பாக பாருங்களேன், எந்த கலரையும் சொல்லாதீங்க, எல்லா கலர்லையும் கொடி இருக்கு. எல்லா கலரும் இருக்கு சார். இல்லை எல்லாருக்கும் நீங்கள் வந்து, அதாவது இவ்வளோ பேரை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு எங்களை வாழ்த்தினதுக்கு, எங்களோட இருந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.